தொடர்ந்து நம்ம சேனல்ல பிரபலங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நடிகை ராதா அவங்களுடைய மகளான கார்த்திகா நாயர் இவங்களுடைய பயோகிராஃபி தான் பார்க்க போறோம். இவங்க தமிழ்ல கோ திரைப்படம் மூலமா அறிமுகம் ஆகியிருக்காங்க. சினிமாவில் அறிமுகமாகும் போது ஹோம்லியா அறிமுகமானாங்க, ஆனா வாய்ப்புக்காக கிளாமரஸ் ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியும் அவங்களால ராதாவர்கள் தமிழ் சினிமாவில் சாதிச்ச அந்த ஒரு இடத்தை பிடிக்க முடியாம அதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நடிகை கார்த்திகா நாயர் அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1992 June 27 திருவனந்தபுரத்துல பிறந்திருக்காங்க கார்த்திகா நாயர். இப்ப இவங்களுக்கு வயது 31. இவங்களுடைய அம்மா நடிகை ராதா, அவங்களுடைய அப்பா ராஜசேகரன் நாயர். அண்ட் இவங்களுடைய பெரியம்மாவான அம்பிகா, அவங்களும் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னணி நடிகையா இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ ஆல்மோஸ்ட் இவங்க ஃபிலிம் பேக்ரவுண்டே சேர்ந்தவங்க அப்படின்றதுனால இவங்களுக்கு சினிமாவில என்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்பவே ஈஸியா தான் கிடைச்சிருக்கு. இவங்க ஸ்கூலிங் பாத்துக்கிட்டீங்கன்னா மும்பைல இருக்கக்கூடிய போடார் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல அவங்க படிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல அவங்க எக்கனாமிக்ஸ் அதையும் முடிச்சிருக்காங்க. இவங்க ஆக்டிங் கெரியர் பாத்துக்கிட்டீங்கன்னா 17 இருக்கும் போதே தெலுங்கு சினிமாவில ஜோஷ் அப்படின்ற திரைப்படம் மூலமா ஒரு ஹீரோயினா அறிமுகமானாங்க. அந்த திரைப்படம் இவங்களுக்கு மட்டும் டெபியூ கிடையாது, நாக சைதன்யா அவர்களுக்கும் டெபியூ மூவி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் டெபியூ பண்ண இந்த ஜோஷ் திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா போகல. பட் தனித்தனியா இவங்களுடைய ஆக்டிங் வந்து ரொம்பவே பாராட்டப்பட்டது. ஸோ இந்த ஜோஷ் திரைப்படத்துல ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சரா வந்து கார்த்திகா நாயர் நடிச்சிருப்பாங்க. ரெண்டாவது திரைப்படம் தமிழ்ல கோ திரைப்படம். இந்த திரைப்படம் எந்த அளவுக்கு ஒரு வெற்றி கொடுத்ததுன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஒரு பொலிட்டிக்கலா ரொம்பவே சூப்பரா கமர்ஷியலா அந்த ஸ்டோரி ரொம்பவே சூப்பரா சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த திரைப்படம் அவங்களுடைய கேரியர்லயே ஃபர்ஸ்ட் ஹிட் கொடுத்த திரைப்படம். இந்த திரைப்படத்துல அவங்களுடைய கேரக்டர் கூட நிறைய பேருக்கு பிடிச்ச வகையில தான் இருந்தது. ஆனா இந்த வெற்றி அவங்களுக்கு அடுத்தடுத்த நல்ல வாய்ப்புகளை அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கல. இதுல ரொம்பவே சீரியஸான ஒரு ஜேர்னலிஸ்டா அவங்க நடிச்சிருப்பாங்க. பட் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல பாத்துட்டீங்க ஜோஷ் திரைப்படத்துல ரொம்பவே துரு துருன்னு இருக்கக்கூடிய ஒரு டீச்சர் கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய தாய்மொழியான மலையாள திரைப்படம் இண்டஸ்ட்ரியில அவங்க வந்து அறிமுகமானாங்க. இந்த திரைப்படமும் அவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்தது. கோ திரைப்படம் தெலுங்குலயும் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சோ அதன் மூலமா ஒரு சில ஃபேம் அவங்களுக்கு கிடைச்சது. சோ அப்படியே ஒரு சில தெலுங்கு திரைப்படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைச்சது. 2012 ஜூனியர் NTR அவர்கள் கூட பேர் பண்ணி தம்மு அப்படின்ற திரைப்படத்துல நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா மலையாளத்துல கமத் கமத் அப்படின்ற ஒரு திரைப்படம், இது பாத்துக்கிட்டீங்கன்னா மம்முட்டி மற்றும் திலீப் இவங்களுக்கு ஆப்போசிட்டா இந்த திரைப்படத்துல நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா லைட்டா கிளாமரஸ் ரோல்லாம் அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ 2013 வந்த அன்னக்கொடி திரைப்படத்துல ஜாக்கெட்டே போடாம நடிச்சிருப்பாங்க. சோ இது வந்து அந்த டைம்ல ரொம்பவே ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணிச்சு. பாரதி ராஜா அவர்களுடைய இயக்கத்துல இந்த படத்துல அவங்க நடிச்சிருப்பாங்க. பட் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு நல்லபடியா அமையல. அதுக்கப்புறமா கன்னடாவில பிருந்தாவன அப்படின்ற ஒரு திரைப்படம், தெலுங்குல ஆல்ரெடி பயங்கர சூப்பர் ஹிட் ஆன பிருந்தாவனம் திரைப்படத்தை ரீமேக் பண்ணி பிருந்தாவன அப்படின்னு வச்சிருப்பாங்க. இதுவும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசா ஒரு ஹிட் கொடுக்கல. அதுக்கப்புறமா பிரதர் ஆஃப் பொம்மாலி அப்படின்ற ஒரு தெலுங்கு திரைப்படம், தென் ஃபைனலா 2015 பொறம்போக்கு என்கிற பொது உடைமை அப்படின்ற ஒரு தமிழ் திரைப்படத்துல நடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறமா அவங்க எந்த லாங்குவேஜ்லயுமே எந்த திரைப்படமே பண்ணல. இந்த பொறம்போக்கு திரைப்படம் தான் அவங்களுடைய கடைசி திரைப்படம். அண்ட் இதுக்கப்புறமா டெலிவிஷனுக்கு அவங்க அப்படியே ஜம்ப் ஆனாங்க. டெலிவிஷன் அப்படின்னா தமிழ்ல அவங்க பண்ணல, ஹிந்தி சீரியல்ல நடிச்சாங்க. அதுவும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் சீரியல்ல நடிச்சாங்க. 2017 ஆரம்ப் அப்படின்ற ஒரு சீரியல், தேவசீனா அப்படின்ற ஒரு கேரக்டர், இது பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பக்கா ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் இருக்கிற ஒரு சீரியல். இந்த சீரியல் நல்லாவே ஹிட் ஆச்சு. அண்ட் இவங்களுடைய ஆக்டிங்கும் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்ல, கிரிட்டிக்ஸ் வைஸா கூட இந்த சீரியல் நல்லாவே ஹிட் கொடுத்தது. சோ இவங்க தமிழ்ல அருண் விஜய் அவர்கள் கூட பேர் பண்ணி வா டீல் அப்படின்ற ஒரு திரைப்படம் நடிச்சாங்க. பட் அது படம் கடைசி வரைக்கும் ரிலீஸே ஆகல. சோ இந்த மாதிரி தொடர்ந்து அவங்களுக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்காததுனாலேயே அவங்க பிலிம் இண்டஸ்ட்ரி விட்டே போயிட்டாங்க. சோ இப்ப அவங்க ஆக்ட்ரஸ் அப்படின்றது மாதிரி ஃபார்மர் ஆக்ட்ரஸ்னு தான் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் பெருசா வாய்ப்பு கிடைக்கல, இவங்களும் வாய்ப்புக்காக பெருசா எந்த ஒரு ட்ரையும் பண்ணல. இவங்களுடைய சிஸ்டரும் அதே மாதிரி தான், அவங்க வந்து ஃபிலிம்ல நடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, 2-3 திரைப்படங்கள் நடிச்சாங்க. இவங்களுக்கும் பெருசா வாய்ப்புகள் அமையல. சோ அதனால இண்டஸ்ட்ரி விட்டு ரெண்டு பேருமே இப்ப போயிட்டாங்க.
கார்த்திகா நாயர் அவர்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரோஹித் மேனன் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் மேனோட திருமணம் நடந்திருக்கு. இந்த திருமணம் ராதா அவர்களுடைய திருவனந்தபுரத்திலேயே உதய் சமுத்ரா லேஷர் பீச் ஹோட்டல் ஒன்று இருக்கு, அது அவங்களுடைய சொந்த ஹோட்டல். அந்த ஹோட்டலில் ரொம்பவே பிரம்மாண்டமாக இவங்களுடைய திருமணம் நடந்திருக்கு. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா லவ் மேரேஜ் கிடையாதாம், இது பக்கா அரேஞ்ச்டு மேரேஜாம். சினிமாவில் அவங்களுடைய அம்மா மாதிரி ஒரு வெற்றி அவங்களுக்கு கிடைக்கலனாலும் திருமண வாழ்க்கை அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். சோ நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் பல செலிபிரிட்டிஸ் அவங்களுடைய பயோகிராஃபியை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.